திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை விளக்கம் பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் இம்மூவர்க்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும் அதாவது விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் நம்ம பெற்ற அப்பா அம்மா வாழ்க்கை துணை ஆனா இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தா ஆண் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் இம்மூவருக்கும் இந்த மாதிரி இந்த மூவரும் வந்து இயற்கையாகவே அமைகிறது தான் இவங்க தான் வேணும் இன்னாரதான் வேணும்னு சொல்லி நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியாது இயற்கையாக அமைந்திடும் இம்மூவருக்கும் துணையாக இருப்பது அவர்களுடைய வா அவர்கள வாழ்க்கைக்கு நம்ம துணையாக இருப்பது அதுதான் வந்து இல்லறம் நடத்துவோர் கடமையாகும் இல்லறம் நடத்தக்கூடியவரின் கடமை அப்படின்னு சொல்லி இந்த குரலை சொல்கிறாங்க மீண்டும் குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை